ஹலோ மோட்டோ இன்ஃபோ தமிழ் வியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு தான். கிட்டத்தட்ட 1945 இந்த பிராண்டு நம்ம இந்தியாவில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய மேஜர் அப்கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் காரோட வேர்ல்டு வந்து ஈவியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நிறையா ஈவி கார்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ என்ன பிராண்டு என்ன கார்னு பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது எங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு பாப்புலரான கார்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு பூமை க்ரியேட் பண்ணிச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட கம்பெடிட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து இது ஒரு பெரிய காம்படிட்டராகவே இருந்துச்சு. அதில் வந்து இப்போ ஈவி வேரியண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதான் நெக்ஸான் ஈவி கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டைமென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து வருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டான பேனட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சென்டரில் ஈவி பேட்ஜுமே உங்களுக்கு ப்ளூ கலரில் வருது. சென்டரில் வந்து டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஈவி வெஹிக்கல்ன்றதுனால ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூ இன்செட்ஸ் நிறையா இருக்குது. அது நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த க்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவுமே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஒரு ஏர் டேம்மே ப்ளூ கலர் நிறையா இன்செட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஏர் டேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹனிகோம்ப டிசைனில் தான் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நடுவில் அங்கங்கே ப்ளூ இன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்கிட் பிளேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹாலஜன் லைட்ஸ் தான். லோ பீம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர்லையும் ஹை பீம் வந்து உங்களுக்கு ஹாலஜன்லேயும் வருது. அதே மாதிரி டிஆர்எல் வந்து உங்களுக்கு சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு இண்டிகேட்டர் சாமே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் இருக்குது, அதை சுற்றியுமே உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து, அதாவது இந்த க்ரோம் ஃபினிஷ்லாம் எங்கெல்லாம் வருமோ அதில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வண்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேசிவான டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 216/16 வீல் கொடுத்துருக்காங்க. இது வீல் அலாய் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் டோன் கலரில் வருது. அதுமாரி உங்களுக்கு பிரேக் கலிபர் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எஸ்யூவி வண்டின்றதுனால உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாகவே ரன் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஈவி பேட்ஜிங் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓஆர்எம் வந்து பிளாக் கலர்லையும் கீழே வந்து பிளாஸ்டிக்லையுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விண்டோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு கார் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கூப்பே டிசைனில் இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி விண்டோ வந்து அப்படியே நேரோவாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கார் லென்த் பார்த்தீங்கன்னா 3993 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2498 mm கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வீல் பேஸ் தான். அதே மாதிரி உங்களை உள்ளே எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கர்ட் சென்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு வந்து உங்களுக்கு ரெக்கர்ட் சென்சர் வரல. அதே மாதிரி டோர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியிலுமே இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் லிட்டாக தான் வரும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணுற லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கும். இதில் வந்து ஃபியூல் லிட்டு இருக்கிற பிளேஸ்லேயே கொடுத்தது வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இப்போ நம்ம காரோட ரியர் டிசைன் பற்றி பார்ப்போம். இது ஒரு டுவல் டோன் கலர்ன்றதுனால உங்களுக்கு டாப் வந்து ஒரு கிரே கலர்லேயும் கீழே வந்து உங்களுக்கு பாடி கலர் வருது. அது மாதிரி டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி மேலே ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மேலே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் ஒன்று வருது, ஷார்ப்பின் ஆண்டனா வருது. அது மாதிரி எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, அதுலேயே உங்களுக்கு பிரேக் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து விண்ட்ஷீல்டில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் லைன் வந்து ரன் ஆகுது. பின்னாடி வைப்பர் கொடுத்துருக்காங்க. சரி, பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த கிரில்ல பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு டாட்டா லோகோ வந்துருது. அது கீழே தான் உங்களுக்கு வந்து பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து நெக்ஸான் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்ட்ரான் பேட்ஜிங் வந்து எதுக்குன்னா டாட்டாவோட எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்க்கு எல்லாமே அந்த டெக்னாலஜி வந்து சிப்ட்ரான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் அது இங்கே வந்து சிப்ட்ரான் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக் பூட்டு சுவிட்சு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பம்பர் தான். ரிவர்ஸ் சென்சார் வந்துருது. சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துருது. ரிஃப்ளெக்டர்ஸ் சுற்றியுமே உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இன்ஷியல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளூ கலர் கிரில் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டெயில்கேட்லேருந்து அந்த டெயில்கேட்டை அதுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர், அதுமாதிரி ரிவர்ஸ் லைட்டு, உங்களுக்கு பிரேக் லைட் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் லைட் தான் வருது. டேஞ்சர் லைட்டு மட்டுமே உங்களுக்கு எல்இடியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலோட ஸ்டிக்கர் வந்து ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறையா டாட்டா வண்டியில் நீங்கள் பார்க்கலாம். இது என்ன ஸ்டிக்கர்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது கரெக்டாக என்ன நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த வண்டியோட பூட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட பூட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 liter பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் வண்டிக்கு இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய பூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு சேசியில் கொடுக்கறதுனால உங்களுக்கு பின்னாடி பூட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது.
அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேர் வீருமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் தான், ஒரு சின்ன சைஸ் ஸ்பேர் வீல், ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிட்டு, சார்ஜிங் கிட்டு எல்லாமே உங்களுக்கு இதிலே வண்டியிலே கொடுத்துட்றாங்க. வண்டியில் வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி ஒரு நாலு பார்சல் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. இந்த பார்சல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு ரிமூவபிள் தான். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய லக்கேஜ் எதுவும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லக்கேஜ், உங்களுக்கு நிறைய லக்கேஜ் தான் நிறையா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு 60-40 ஸ்பிளிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே உங்களுக்கு பூட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து இன்ஜின் சொல்ல முடியாது, மோட்டர் தான். இவி வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோட்டர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் ஒரே மோட்டர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் டிஃபர் ஆகும். அதாவது உங்களுக்கு ப்ரைம் மேக்ஸ்ன்னு ரெண்டு வேரியண்ட்டு கொடுக்குறாங்க. அதில் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 kW பேட்டரியும், மேக்ஸில் வந்து உங்களுக்கு 40 kW பேட்டரியும் வருது. அதே மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 312 km வந்து ப்ரைமுக்கும், 437 km வந்து மேக்ஸுக்கும் வருது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து மூணு வேரியண்ட் வருது, அதாவது எக்ஸ்டி, எக்ஸெட், எக்ஸ் செட் ப்ளஸ், அதே மாதிரி எக்ஸ் செட் ப்ளஸ் லக்ஸரின்னு மூணு வேரியண்ட் வருது. அந்த மூணு வேரியண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வைஸ் தான் டிஃபர் ஆகும், மற்றபடி வேற இன்ஜின் எதுவுமே உங்களுக்கு டிஃபர் ஆகாது. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 145 BHP பவரும், அதே மாதிரி 250 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம அந்த வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கீயை பற்றி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது லாக் அண்ட் லாக் அண்டு பூட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இருட்டான இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு வெளிச்சம் எதுவும் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த ரிமோட் மூலியமாகவே நீங்கள் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு மேனுவல் கீயுமே இதில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எதுவும் எமர்ஜென்சினா நீங்கள் இந்த மேனுவல் கீ யூஸ் பண்ணி நீங்கள் காரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். இப்போ அந்த வண்டி டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு ஓஆர்எம் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் வந்து இந்த ஏ பில்லரில் வருது உங்களுக்கு. இப்போ நம்ம வண்டியோட டிரைவர் சீட்டை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வே அட்ஜஸ்டபிள், மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்டு தான். அதாவது எல்லாமே நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி இந்த ஃப்ரண்ட் ரெண்டு சீட்டுமே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சுவிட்ச் வந்து உங்களுக்கு சீட்டோட சைடில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-inch டிஜிட்டல் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஸ்டீரிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான ஒரு ஸ்டீரிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு இந்த மூணு இதுவுமே உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷில் வருது, அதாவது மூணு ஆம்மையுமே உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷில் வருது. அதேமாதிரி உங்களுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச், அதேமாதிரி உங்களுக்கு மல்டிமீடியா கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே இதில் வந்துடுது. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ரைட் சைட் ஆம்மில் வந்து உங்களுக்கு இந்த ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்ச் வருது. அதேமாதிரி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர் கண்ட்ரோல் பண்ணுற சுவிச் வருது. அதேமாதிரி இந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ சென்சிங் வைப்பர் தான். சப்போஸ் நீங்கள் வந்து மலையில் போயிட்டுருக்கீங்கன்னா இது வந்து மலையை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஆன் ஆயிரும். அதேமாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் மட்டும்தான் வருது, டெலஸ்கோப்பிக் வரல. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 10-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி வேன்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஹசார்ட் லைட்டு. அதுமாதிரி நெக்ஸான் பேட்சிங்குமே இதில் சென்ட்ரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏசி யூனிட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷில் வருது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ இன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஏசி யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி யூனிட் தான். கீழே இருக்க சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் டிக்ளைன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இப்போ வந்து உங்கள் வண்டி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து சார்ஜரை எடுக்கணும்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஒரு 5 seconds கழிச்சு தான் நீங்கள் வந்து அந்த சார்ஜ் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுமாதிரி அதுக்கு அடுத்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் சுவிட்ச் வருது. அதுமாதிரி பூட் ரிலீஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே யூஎஸ்பி ஏ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டி டிரைவ் மோடு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு எந்த பவர் மோடுனா வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறுது. அதுமாரி ஈக்கோ மோட்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் கலரில் மாறுது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எலக்ட்ரானிக் பவர் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஹோல்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் லெவல்களோட அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து தானாக சார்ஜ் ஆகும். அது வந்து ஒரு 4 levels வரைக்குமே இதில்
கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு வண்டியோட தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் அண்ட் பிளாக் தீம் தான். அதில் வந்து சென்ட்ரல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸி பிளாக் ஃபினிஷும் அதுமாரி ப்ளூ இன்செட்ஸுமே நிறையா வருது. இந்த வண்டி வந்து ஒரு இவி வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு ப்ளூ இன்செட்ஸ் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசி சுற்றி உள்ள இது, அதுமாதிரி உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீரிங் வீலில் ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சுற்றி உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா ப்ளூ இன்செட்ஸ் வந்து நீங்கள் இந்த இவி வண்டியில் பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களுக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் இந்த க்ளவ் பாக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான். அதாவது இதில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, மேலே வந்து ஒரு ஃபைல் இல்லைனா லேப்டாப்பு டேப்லெட் அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான். அது மாதிரி உங்களுக்கு கப் ஹோல்டர் எல்லாமே இந்த க்ளவ் பாக்ஸ் டோரில் வருது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மணி பர்ஸ் இல்லைன்னா ஏதாவது சின்ன டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பென்னை ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது பார்க்கும்போது. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைகரோட பிரிண்ட்டுமே அதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸிஸ்டிங் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த அனிமல்ஸை வந்து நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்காக அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைடுலாம் எல்லா கோ பசஞ்சர் சைடு டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அம்பரில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த வண்டியில் வச்சது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஐஆர்விஎம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ டிம்மிங் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி வந்து உங்களுக்கு ரீடிங் லைட் வந்து சிங்கிள் ரீடிங் லைட் தான், அது வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சன்ரூஃப் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் வந்து தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பேக் ஓப்பன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சன்வைசர் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் வந்து மிரர் இல்லை, அது மாதிரி பேசஞ்சர் சைடில் வந்து மிரர் வருது. அது மாதிரி கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு தவிர மற்ற எல்லா சைடுமே உங்களுக்கு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வண்டியோட ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர் பாரே பேக் டோருமே உங்களுக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அண்டர்த்தே சப்போர்ட் ஆகட்டும், நீ ரூம், லெக் ரூம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஹெட் ரூமுமே உங்களுக்கு நல்ல ஹைட்டாகவே இருக்குது. அதனால் ஒரு கம்ஃபர்டான ரைடு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு ஆம்ரெஸ்ட் வருது. அதே மாதிரி பின்னாடி ரெண்டு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு மூணு பேர் வந்து ஒரு தாராளமாக உட்காந்து போகலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு வண்டி தான். அதுமாதிரி உங்களுக்கு இந்த சரவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எட்டு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அதாவது நாலு ஸ்பீக்கர் நாலு ட்விட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே நல்ல டீசெண்டாகவே இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு, அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைட் பேசஞ்சரோட பின்னாடி சைடு வந்து ஒரு 12 volt சாக்கெட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த நெக்ஸான் இவி வந்து நம்ம டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு வந்து ஃபீல் ஆகிறது வண்டியோட ஏசி மட்டும் தான் நமக்கு கிட்டத்தட்ட ஆனான ஃபீல் இருக்குது. ஏன்னா இது வந்து நார்மல் இன்ஜின் கிடையாது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். டிரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து கியர் செலக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் செலக்டர்ஸ்னு சொல்ல முடியாது, மோட் செலக்டர்ஸ். அதில் வந்து நம்ம இப்போ டிரைவ் மோட் வச்சாச்சு. நார்மலான டிரைவ் மோட் தான், எந்த ஒரு ஈக்கோவோ இல்லை ஸ்போர்ட் மோடோ நம்ம ஆக்டிவேட் பண்ணல. ஓகே, டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, டிரைவ் பண்ணி பார்ப்போம். இது ஈவி கார் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்ஜின் சவுண்டு இல்லை அப்படின்னோடனே வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. வண்டி ஆக்சுவலாக ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ், நாலு நார்மலாக ஒரு ஹேட்ச்பேக் கிடையாது, ஒரு எஸ்யூவி. ஒரு எஸ்யூவி கார் வந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் மூவ் ஆகும்போது, மேபி எஸ்யூவி கார்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய டீசல் இன்ஜின்ஸ் தான் ஃபெமிலியர். ஸோ அதில் நமக்கு ஈவி அப்படிங்கும்போது ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட ஸ்டேரிங் வீல் வந்து நமக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை. ஆக்சுவலாக வண்டியில் வந்து பேட்டரிஸ் நிறையா இருக்குது. ஸோ வண்டியோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம்தான். அந்த ஃபீல் எதுவுமே நமக்கு வந்து ஸ்டேரிங்கில் வந்து தெரியலை, ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால சஸ்பென்ஷன் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா எப்போவுமே எல்லா எஸ்யூவிஸுமே நமக்கு வந்து ரொம்ப வந்து சாஃப்டான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியுமே நல்லா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு 40 km ஸ்பீடில் பிரேக் பண்ணி பார்ப்போம். இந்த வண்டியில் ஆக்சுவலாக நாலுமே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ட்ரம் பிரேக் எதுவுமே கிடையாது. ஸோ பிரேக்கிங் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு 40 reach பண்ணியாச்சு.
பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷடன் பிரேக் ஃபீல் இல்லை, ஒரு ஸ்மூத்தான பிரேக்கிங் தான். ஸோ எந்த ஒரு பேனிக்குமே கண்டிப்பாக கிரியேட் பண்ணாதுன்னு சொல்லலாம். தைரியமாக நீங்கள் வந்து வீட்டில் ஃபேமிலியாக போகும்போது பிரேக் பண்ண முடியும். பிரேக்கிங் பண்ணும்போது எந்த ஒரு பாடி ரோல் எதுவுமே தெரியலை. ஸோ நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக பிரேக்கிங் பண்ண முடியும். அதுவுமே ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து நமக்கு பிரேக் வந்து அப்ளை ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா நமக்கு நாலு வீலையுமே டிஸ்க் கொடுத்துருக்கிறதுனால பிரேக்கிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. இந்த நெக்ஸானோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.1 மீட்டர். ஸோ நம்ம இப்போ டேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 5.1 மீட்டர் அப்படினாலுமே நமக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் வண்டியோட ஸ்டேரிங் வீல்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹைவேஸில் ஏரியாச்சு. நமக்கு வந்து மூணு டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மூணுமே எப்படி இருக்குது டிரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வண்டி வந்து சிட்டி டிரைவ் மோடில் இருக்குது. ஆக்சுவலாக நார்மலாக இருந்த டிரைவ் மோடில் தான் இருக்குது. ஒரு கிக் பண்ணி பார்ப்போம் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. வண்டி ஒரு 60 போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. எலக்ட்ரிக் மோட்டர் தான், கியர் சேஞ்சிங் கியர் ஷிஃப்ட் எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ கிக் பண்ண உடனே வண்டி வந்து ரைஸ் ஆயிருச்சு 100. இதுவே எப்படி இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈக்கோ மோட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நான் அதே மாதிரி மிதிச்சுட்டு இருக்கேன். ஒரு 90-100 போயிட்டுருக்கேன். நான் ரன்னிங்கில் ஈகோ மோட் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணோன்னா ஒரு வாய்ஸ் அலர்ட் கொடுக்குது. இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம என்ன மோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து ரோட்டரிலேருந்து கண்ணை எடுத்து பார்க்கணும் ஆப்ஷன் கிடையாது. வாய்ஸ்லேயே சொல்கிறதுனால இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வண்டி 90-100 போயிட்டுருக்கும்போது நான் சேஞ்ச் பண்ணேன். நமக்கு வந்து ஸ்பீட் எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா மறுபடியும் கிக் பண்ணும்போது பழைய பிக்கப் இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக பிக்கப் ஆயிடுது. ஒரு எக்கனாமி மோடு வந்து நார்மலாக எல்லா வண்டிலையுமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் ஆக்சிலரேஷன் வந்து அதே இடத்துல தான் கிக் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்போர்ட்ஸ் மோட் சேஞ்ச் பண்ணோன்னே 80 இருந்த வண்டி 100+ போயிருச்சு. அவ்வளோ குயிக்காக வண்டி வந்து பிக்கப் சேஞ்ச் பண்ணுது. இது ஒரு பெட்டரான விஷயம். ஆக்சுவலாக இந்த கிளஸ்டரில் வந்து லெஃப்ட் சைடில் டிரைவ் கீழே வந்து ரீஜென்ரேட்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து எடுக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கிராஃபிக்ஸில் வந்து அனிமேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்த உடனே ரீஜென்ரேட்டிவ் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது வந்து அது அப்படியே ஆப்போசிட்டில் போகுது. இதில் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரீஜென்ரேட்டிவ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெவலில் வந்து ஒரு 3 அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக 3 இருக்குது. 3 இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிலரேட்டர்லேருந்து கால் எடுத்தால் போதும் ஏதோ பிரேக் அப்ளை பண்ண ஃபீல் வருது. நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நான் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து 3 இருக்குது. வண்டி வந்து ஒரு 60 போயிட்டுருக்கு. நான் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 40 வந்துருச்சு வண்டி இப்போவே. இதே இது நான் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து 1 வைக்கிறேன். ஓகே, 1 சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுங்க. அதே 60 நான் பிரேக்கில் கால் எடுக்கேன். வண்டி அப்படியே கொஞ்சம் ஃப்ளோ வர ஆனாயிட்டு இருக்கு. அவ்வளோ குயிக்காக இந்த நேரத்துக்குள்ளே 3 வந்து நமக்கு 40 ரீச் பண்ணிட்டு இப்போ தான் 50 வருது. ரொம்ப ஸ்லோவாக கேஷுவலாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். மற்ற வண்டியில் பெருசாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சிட்டிக்கில் ஓட்டும்போது 3 வச்சு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே மைலேஜ் இவங்க சொல்கிறத விட அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வண்டி வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டு. ஸோ வண்டி வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. இத்தனைக்கும் இது ஈவி கார் அப்படிங்கிறதுனால பேட்டரிஸுமே நமக்கு ஃப்ளோரில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு 120-100 ஸ்பீடில் வந்து ஒரு ஷார்ப்பான காட்டில் நம்ம டேர்ன் பண்ணும்போது நமக்கு பாடி வந்து அந்தளவுக்கு பாடி ரோல் தெரியல. வண்டியோட பாடி ரோல் வந்து அந்தளவுக்கு தெரியல. காரணம் வந்து பேட்டரி பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டான ஜிஃபோர்ஸில் பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக மவுண்ட் பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு நார்மலான கார் டிரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் வருது. ஓகே, இது ஈவி கார். ஸோ வந்து நமக்கு வந்து பிக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன கிக்கில் ஈஸியாக எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிடலாம். உண்மையிலேருந்து வண்டி டிரைவ் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு பெட்ரோல் வண்டியோ டீசல் வண்டியோ நம்ம வந்து டிரைவ் பண்ணுறத விட ஒரு ஈவி கார் டிரைவ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டி எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குது.
மேபி தெரியும் ஒரு ஹை அண்டு கார்ஸ் எல்லாமே மேபி ஹைப்ரிட்லாம் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார் சப்போர்ட் வந்து தேவை. அந்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறதுனால வண்டி வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் வந்து ஏ பில்லர் வந்து நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னரிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஹைட் ஸ்பாட் வந்து கிரியேட் ஆகுது, பட் ரொம்ப பெருசாக தெரியல. ஏன்னா பில்லர் வந்து நல்லா உள்ளே தள்ளி இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் எம்ஐடியில் ஒரு சின்ன அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா வண்டி வந்து இப்போ பேட்டரியில் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லை பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன அனிமேஷன் வந்து அழகாக கொடுக்குது. ரீஜென்ரேட்டிவ் நடக்கும்போது அந்த சார்ஜிங் வந்து டயர்லேருந்து பேட்டரிக்கு போகிற மாதிரியும் நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டரியிலேருந்து டயருக்கு போகிற மாதிரி ஒரு அனிமேட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0 to 100 வந்து ஒரு 2.9 seconds ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதோட ஸ்போர்ட் மோட் போட்டு டிரைவ் பண்ணும்போது அதை விட குயிக்காகவே ரீச் பண்ணிடும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு வண்டியோட பவர் வந்து அழகாக ஜென்ரேட் ஆகுது. இந்த வண்டியோட ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹைவேஸ் இல்லை சிட்டிலேயே நீங்கள் ஒரு ஸ்போர்ட் டிரைவ் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மோட்ல போட்டுட்டு நீங்கள் மிதிச்சிங்கன்னா வண்டி பறக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்குமே ரெண்டுமே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங்கான ஸ்போர்ட்டிங் டிரைவ் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த நெக்ஸான் ஈவி வந்து நம்ம ஃபுல்லாக டிரைவ் பண்ணி பார்த்தாச்சு. இதில் நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா குவரிஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வண்டி நமக்கு கொடுத்தது வந்து டெரிக் டாட்டா திருநெல்வேலி. உங்களுக்கு ஏதாவது புக்கிங்ஸ் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை ஏதோ என்கொயரி பண்ணணும் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்துக்கலாம். பிடிச்சது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வண்டியோட டிசைன். ஒரு ஈவி வெஹிக்கிள் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும், பட் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 15 lakhs நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்காக எதுவும் பெருசாக ப்ரைஸ் கட்லாம் எதுவும் பண்ணல. ஒரு டிசைனை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ரெண்டாவது வண்டியோட பவர். இந்த வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது நீங்கள் டிரைவிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டியோட பவர் எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும். ஒரு நார்மலான ஒரு பெட்ரோல் டீசல் ஒரு 2 liter இன்ஜினில் நமக்கு எவ்வளோ பவர் நமக்கு கொடுக்கும் அந்த பவர் வந்து இந்த வண்டி நமக்கு கொடுக்குது. ஒரு 2 liter பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பெட்ரோலுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கும், இதில் அந்த ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு இல்லை. மூணாவது இந்த வண்டியோட ரேஞ்சு. நமக்கு ஆக்சுவலாக 2 options வருது, ஒன்று 30 kW இன்னொன்று 40 kW. 40 kW வந்து கிட்டத்தட்ட ஒரு 437 km நமக்கு ரேஞ்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers ஒன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா பாரத் பெட்ரோலியத்துலேயும் நமக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. அங்கே உள்ள சார்ஜரில் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 நமக்கு கிட்டத்தட்ட 1.5 hours நமக்கு வந்து சார்ஜ் ஆகுது. இந்த 1.5 hours அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க, ஒரு 300+ kilometers டிரைவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிரேக் ஒரு லஞ்ச் பிரேக்கோ இல்லை டின்னரோ ஏதோ நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த நீங்கள் வந்து அந்த வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 hours அப்படிங்கும்போது கொஞ்சம் குயிக்காக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் வால் அடாப்டரில் யூஸ் பண்ணுற சார்ஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 8 hours ஆகுது. கிட்டத்தட்ட இந்த பேட்டரியோட பேட்டரி அண்ட் மோட்டார்ஸுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்குற வாரண்டி வந்து 8 years அப்படி இல்லைன்னா 160,000 km. 160,000 km அப்படிங்கும்போது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணுறது. எதனால் அப்படின்னா கிட்டத்தட்ட நார்மலாக எல்லாரோட டிரைவிங்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 lakh km நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆகும். இவங்க வந்து நமக்கு 8 years வாரண்டி கொடுக்கறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 kilometers ஒரு தடவை ஒரு 3,500 rupees தான் வருது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வண்டியை ஓட்டும் போது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஒரு 3 levels கொடுத்துருக்காங்க. 3 levels பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. என்னோட ஓன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஒரு பெட்ரோல் இன்ஜினோ டீசல் இன்ஜினோ நீங்கள் வச்சுருக்கீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து அதோட பவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி டிரைவ் கொடுக்குது, அதில் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதோட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெட்ரோல் டீசலுக்கு நீங்கள் வந்து டெய்லி செலவு பண்ணுறத வந்து கண்டிப்பாக உங்களால் நிப்பாட்ட முடியும்.
ஏன்னா இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வண்டியில ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்றது, ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா வண்டியோட ஹைட்டு, பேட்டரி இருக்கிறதுனால ஃப்ளோரோட ஹைட் ரொம்ப ஹைட்டா இருக்கு, கொஞ்சம் வயசான ஆட்கள் வந்து ஏறது கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த நீங்கள் வண்டியை வந்து நீங்கள் வாங்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வயசான ஆட்கள் நீங்கள் அதிகமாக ஏறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். வண்டியில் மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னெல்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் பண்ணுறேன். இந்த மூணு போக எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க வண்டி, ஆக்சுவலாக அதோட நேமே வந்து டார்க் எடிஷன் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டார்க் தீம்லேயே கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்டி லுக் கண்டிப்பாக அந்த வண்டியில் கிடைக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 15.5 lakhs ஸ்டார்ட் ஆகி 21 lakhs வரைக்கும் பை ஆன் ரோட் வருது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 15 lakhsக்கு கீழே டாட்டாவில் இன்னும் ரெண்டு வண்டி இருக்குது, ஒன்று வந்து டியாகோ, இன்னொன்று வந்து டிகோர். அதோட வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.